நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஈஸியான பரிகாரங்கள் மூலமா வாழ்க்கையை எப்படி அழகா மாத்தலாம் அப்படின்றத பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக கோவை ஸ்ரீ இருந்து பண்டிட் விஜய் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நீண்ட நாட்கப்புறோம் உங்களை சந்திச்சிருக்கோம் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை வரிசையாக சொல்லிட்டு இருக்கீங்க சார் இப்போ வந்து ஜாதகத்துல ஜென்ம குரு இருந்தா அவங்க வந்து வனவாசம் போகணும்னு சொல்லுவாங்க ராமர் வந்து வனவாசம் போயிருக்காரு அப்போ அவரோட ஜாதகத்துல வந்து ஜென்ம குரு இருந்ததா சார் ஜென்ம குருங்கிறத வந்து பெரிய ஒரு கான்செப்ட் ராமர் வனவாசம் போனது உண்மைதான் கைகை வரம் கேட்டு அவர் வனவாசம் வனவாசம் போனார் அவருக்கு ஆரம்பிச்சதே குரு திசை குரு திசை வந்து பதினாறு வருடம் கரெக்டா அவர் திருமணம் முடிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஜென்மத்தில் குரு அதாவது ஹாரோஸ்கோப் அன்றைக்கி வந்து போய் பார்க்குறாங்க அவருடைய திருமணத்துக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு வசிஷ்டரையும் அருந்ததி இவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க இவங்களுக்கு தெரியும் ஒரு வனவா சம்பவம்னு அவங்களெல்லாம் கலந்துக்கிறல விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய குரு அவர் சத்ரீர் சத்ரையராக பிறந்து ஆன்மீகவாதியாக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ ரிஷியானவர் அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு லாஜிக் இருக்குது அப்போ விஸ்வாமித்திரர் முன்னாடி நின்று அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார் அப்போ ஏற்பட்ட விஸ்வாமித்திரரே நடத்தி வச்ச திருமணமே என்னாச்சு ஃபெயிலியர் ஆச்சு அவருடைய லைஃப்ல இந்த ஜென்மகுருங்கிறது செய்யாத தப்புக்கு தண்டனையை தரக்கூடியது நான் சிம்மராசி ரெண்டு ஜென்மகுருக்கும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த ஜென்மகுருங்கிறது என்ன செய்யணும் செய்யாத தப்புக்கு தண்டனை தேவையில்லாத அலைக்கழிப்பு அபாண்டமான பலி அதாவது அவமானப்படுத்துதல் இதெல்லாம் ஏற்படுத்தும் இதுக்குன்னே பரிகார கோயில்களே இருக்கு நம்ம திருவாரூருக்கு பக்கத்தில் பாமணி அப்படிங்கிற ஊர்ல சர்ப்பபுரீஸ்வரர் நாகநாதர் அப்படின்னு அந்த கோயில் நாகநாதர் சன்னதி அல்லது சர்பபுரீஸ்வரர் ஊர்வேறு பாமணி இந்த குரு ராக சேர்க்கை குரு கேது சேர்க்கை குருங்கிறது பெரும் பணம் கேதுங்கிறது தடை கேதுங்கிறது ஒரு ஏபிஎஸ் பிரேக் பணத்தை பெருசா லாக் பண்ணிடும் குருங்கிறது பணம் கேதுங்கிறது தடை பிறந்த கால குரு மேல இப்படி கேது இப்படி டிரான்சிட்டில் வரும் பொழுதோ அல்லது குரு போய் கேதுவை போய் டச் பண்ணாலோ பாம்பு வாயை பலந்திருக்கு பணம் உள்ள போய் சிக்கிருச்சுன்னு அர்த்தம் பெரும் பணம் போய் பெரும் உரம் குரு கேது தான் இந்த சேர்க்கைக்கு பரிகாரம் என்ன பணத்தை அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது இவ்வளோதான் மேட்டரு இதுக்கு என்ன பரிகாரமாக கோயிலாக சொன்னால் திருவாரூர் பக்கத்தில் பா மணி அப்படிங்கிற ஊரில் பா மணிங்கிற ஊரில் சர்பபுரீஸ்வரர் நாகநாதர் சன்னதி இங்கே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குரு சிம்மத்திற்கு வரும் பொழுது அவரை சிம்ம வாகனத்தில் கொண்டு வந்து அருள்பாலிக்கிறார் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் அந்த திதிகளுக்கு மேலே இட்டு உட்காந்துருக்கக்கூடிய குருவாக அங்கே இருக்கிறார் இந்த ஜென்ம குரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய குரு பகவானாக அவர் இருக்கார் ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு குருவில் இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லி இப்போ நல்லா இருக்காங்க இப்போ மீனத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கும் ஒரு நாலு மாதத்துல பேர்ச்சி ஆகி போயிட போறாரு ஏப்ரலில் போக போறாரு இருந்தாலும் அவங்க ஜென்ம குருவில் வருமானம் அவமானம் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது பிரச்சனை சால்வ் ஆகுது இது யாரும் எனக்கு சொல்லலை இதெல்லாம் நம்ம தே தேடி ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சது இது அது நானே போனதில்லை இன்னும் நானே போனதில்லை அதாவது அது குரு காலகட்டங்களில் போகலை மற்ற நார்மல் டேஸில் போயிருக்கிறேன் அதே மாதிரி குரு ராக சேர்க்கை குரு அந்த கேது சேர்க்கை ராக திசையில் குரு புக்தி குரு திசையில் ராகு புக்தி அதே மாதிரி குரு சுய புக்தி எங்க இருந்தாலும் சரி அங்கே போகலாம் அல்லது திருவாரூர் டவுன்லேயே தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய சமாதி வியாழ நின்று அங்கே போய் தங்கி இருந்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தாலே வேலை செய்யும் அவரை விட ஒரு மாபெரும் சக்தி எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்ச தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் நான் எனக்கு வந்து நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஒரு மா ஒரு அங்கே போனாலே ஒரு புது தன்னை ஒரு புதுப்பிச்ச மாதிரி ஒரு இடம் அது அவருக்கான வலிமை அதிகம் இங்கே நான் போயிருக்கிறேன் அடிக்கடி போயிருக்கிறேன் இந்த கோயிலுக்கும் போயிருக்கிறேன் சென்மகுருவை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அந்த கோயிலுக்கு போகும் பொழுது தீய பலன்கள் மாறி நற்பலன்கள் ஏற்படுகிறது அது உண்மையே சென்மகுரு வந்தா வனவாசம் போவாங்கங்கிறது உண்மையே அவங்களுடைய தசாபுக்தி வலிமையா இருந்தா பெருசா பாதிக்காது தசாபுக்தி வந்து சரியில்லைன்னா மேலும் பாதிக்கும் நம்ம கவுண்டமணி ஐயா கூட மன்னன் திரைப்படத்துல சொல்லுவாரு ஏற்கனவே கொலபட்டினி இதுல போலீஸ் செடி வரையான்னு அது மாதிரி ஏற்கனவே மோசமா இருந்தா கடுமையா பாதிக்கும் உண்மை அதுக்கான பரிகாரம் இதுதான் கோவிலா சொன்னா மெட்டல் பரிகாரம் என்ன மெட்டல் அவங்க வச்சுக்கணும் எந்த மெட்டல் வச்சிருக்க கூடாது என்னென்ன மாதிரியான அந்த பாதிப்புல வந்து எப்படி தப்பிக்கிறது அதுக்கான கோயிலா இல்லாமல் நிறைய பரிகாரம் இருக்கு ஒவ்வொரு ஜாதகாரங்கள ஆமா பிளானட் மாறும்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அந்த டிரான்சிட்டு பிளானட்ஸ் எல்லாம் மாறிட்டு அது எப்போ அவங்கள அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒரு லாஜிக் இருக்குது அதெல்லாம் இருக்குது